டேகுக் எஃப்எஃப்பில் லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, அந்த மாதிரி நம்ம ஜங்குக் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம டயாங் டயாங்கோட பாட்டி வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேரேஜ் பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வெளியே வந்து கூப்பிட்டு வந்து நம்ம ஜங்குக்கும் டேயும் பேசியிருப்பாங்க. நம்ம ஜங்குக் வந்து உள்ளே கூப்பிட்டதால் ஜங்குக் அசிஸ்டண்ட் வந்து சொல்லியிருப்பார், நம்ம ஜங்குக் வந்து டேயை கூப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போகிறாரு. இதோட நம்ம வந்து முடிச்சிருப்போம். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரு ஜங்குக் வந்துட்டு. இந்த மாதிரி டே வந்து ரொம்ப சேடாகவே ரொம்ப டல்லாகவே உட்காந்துருக்கலாம், ஃபேஸில் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை. உடனே வந்துட்டு ஜங்குக் அப்பா வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு டே, ஏன் உன் ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது, ஏன் ஒரு மாதிரி நீ ஹாப்பியாகவே இல்லைன்னு சொல்லி கேட்குறாரு. ஜங்குக்கும் அதை வாட்ச் பண்ணுறான். அப்போ போல் டே வந்து சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துருக்கான், ஒன்றும் இல்லை அங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவன் போல் டேயோட பாட்டியும் பார்க்குறாங்க. உடனே டேயோட பாட்டி சொல்கிறாங்க, அதுவா, அது ஒன்றும் இல்லைப்பா, அவன் வந்து ரொம்ப ஸ்டடீஸ் பண்ணுறான், அவனுக்கு வந்து நிறையா, அவன் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறதெல்லாம் அவனுக்கு நிறையா ஒர்க் இருக்குது, நிறையா படிக்கிறான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி சும்மா அப்படியே ஒல்ட்டி விட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்பாவும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. டேயை வந்து ஜங்குக் அம்மா வந்துட்டு டே பக்கத்தில் உட்காந்துட்டு, டல்லாக இருக்கக்கூடாது, நீ அழகு, க்யூட்டான பேபி, எங்கள் வீட்டு செல்ல மருமகனாக வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு டேக்கு வந்துட்டு உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் நான் ஸ்பெஷலாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. கொடுத்து குடிக்க வைக்கிறாங்க. ஒரு ரொம்ப கேர் பண்ணுறாங்க. டேக்கு வந்துட்டு ஒரு அம்மானா இப்படி தான் கேர் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறான். அவனுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்து, ஜங்குக்கோட அம்மா வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறது டேக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக் அம்மாவும் நல்லா டேவை வந்து நல்லா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சுக்கிறாங்க, தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. டே அதில் அப்படியே விழுறான். அதுக்கப்புறம் டேயோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாறுது, அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஜங்குக்கும் அதை கவனிக்கிறான். ஏன்னா இவ்வளோ வருஷம் ஜங்குக்கு வந்து பாட்டியோட அரவணைப்பில் மட்டும்தான் வளர்ந்தானா. ஸோ ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஜங்குக்கோட அம்மா அப்பாவை நம்ம டேக்கு வந்து ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அப்படியே நம்ம டே வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கேன், அப்படியே பேசுது அந்த நாளும் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் நம்ம டே வந்து நைட்டு வீட்டில் இருக்கிறான். பொம்பளை வந்துட்டு டே வந்துட்டு நிறையா இருக்குது, நிறையா படிக்க கொடுத்துருக்காங்க, எப்போ அந்த ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் முடிக்கணும், எவ்வளோ வேலை அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு படிக்கிற ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். அவன் போல டேயோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. பார்த்தா நம்ம ஜங்குக் தான் கால் பண்ணுறான். ஜங்குக் கால் பண்ணோடனே நம்ம டே வந்து அதை பார்க்குறான், பார்த்துட்டு எடுக்க மாட்டுறான், விட்டுறான், ஸ்கிப் பண்ணிடுறான். அகெயின் ஜங்குக் கூப்பிட்றான், அப்பையும் ஸ்கிப் பண்ணுறான், அகெயின் அண்ட் அகெயின் கூப்பிட்டுட்டே இருக்கான். உடனே நம்ம டே வந்துட்டு அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மெசேஜ் வருது, லாஸ்ட் ஒரு டைம் கால் பண்ணுவேன், நீ அட்டன் பண்ணலாட்டி நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் நான் உன் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு. அதை பார்த்தோன்னே டே அப்படியே பக்குனு ஆகிட்டு, அடுத்த நெக்ஸ்ட் கால் வந்தோடனே டக்குன்னு அட்டன் பண்ணுவோம், அட்டன் ஹலோ அப்படின்னா, ஃபோனை கையில் தானே வச்சுருந்தேன், ஏண்டா உனக்கு அட்டன் பண்ண என்னடா அப்படி சொல்லி நம்ம ஜங்குக் கேட்குறான். நம்ம டைம், நிறைய படிக்கிற ஒர்க் இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா, ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது, தியோரி இருக்குது, படிக்க வேணாவா அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே நம்ம ஜங்கு, ஏ என்னடா நீ எப்போ பாரு படிப்பு படிப்பு படிப்புன்ட்டு, சாப்பிட்டியா, சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம டே சொல்கிறான். அதையும் சாப்பிட்டேன், கொஞ்சம் நல்லா தான் சொல்ல வேண்டியதானே, சாப்பிட்டேன்னு சொல்லி, சாப்பிட்டேன், அதுக்கு இவ்வளோ நல்லாலாம் சொல்லக்கூடாது டானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நார்மலாக நம்ம டே கிட்ட பேசுகிறான். பேசிட்டு டக்குன்னு சடனாக வீடியோ கால் வரேன். நம்ம டே வந்துட்டு வீடியோ கால் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம டே வந்துட்டு அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்குறோம். ஜங்குக் அப்படியே பிளாக் கலர் டிஷர்ட்டில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். நம்ம டே அப்படியே மெய் மறந்து 1 செகண்ட் அவனையும் பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனே நம்ம ஜங்குக் வந்துட்டு டே டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவன் நம்ம டே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பேபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான், ஹனின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்மகிட்ட அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டே இருக்கான். உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே போதும்போது என்னை சைட் அடித்தது, இப்போவே நீ சைட் அடிச்சிடாத, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையா இருக்குது, என் கூட தான் நீ லைஃப்லாம் வாழ போகிற, அப்போ சைட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன். அப்படியே நம்மகிட்டே கான்சியஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் இல்லை நான் ஜஸ்ட் சும்மா பார்த்தேன் அப்படி நம்ம டே சொல்கிறான். நம்ம டேக்கு ஒரே வெக்கம் அப்படியே ஷையாக அடியே அடியே சொல்கிறான். அவனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, ஓ அப்படியா, நீ சும்மா தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுறான்.
அப்படியே முடியுது, அப்படியே பேசுகிறாங்க. இப்படியும் டைம் போயிட்டே இருக்குது. ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் அப்புறம் பார்த்தா நம்ம டேக்கு வந்துட்டு மேரேஜு. நம்ம டே வந்துட்டு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே சொல்லக்கூடாது, காலேஜில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதே மாதிரி வந்துட்டு நம்ம டே மேரேஜு, டே வந்துட்டு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வந்து ஒரு 10 டேஸ் லீவ் போட்டிருந்தான். எனக்கு இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸும் வந்து யாரும் எதுவும் ஓகே உனக்கு சிக்கன் பாக்ஸான்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிட்டாங்க. டேக்கும் ஜம்புக்கும் வந்து இந்த மாதிரி மேரேஜ் நடக்குது. மேரேஜில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லபடியாக மேரேஜ்லாம் நடந்துருச்சு. நம்ம ஜங்குக்கு வந்து டே வந்து அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கான். டே வந்துட்டு மேரேஜ் அப்போது ரொம்ப க்யூட்டாக இருப்பான், ரொம்ப அழகாக ஏஞ்சல் மாதிரி வருவான். அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அழகாக ரிங் மாற்றிப்பாங்க. அந்த மொமெண்ட்டை நினச்சி நினச்சி பார்த்துட்டே இருக்கான் நம்ம ஜங்குக்கு ரூமில் உட்காந்து. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டே வந்துட்டு ஃபஸ்ட் நைட் அளவா, ஸோ வந்து நம்ம டே வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கோட அம்மா வந்து விடுறாங்க. இந்த மாதிரி இப்போது நல்லபடியாக லைஃப்பை வந்து மூவ் பண்ணணும், சரியா நல்ல நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல கப்புலாக இருக்கணும்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி அவங்க அம்மா ஜங்குக்கு ரூமுக்கு அனுப்புகிறாங்க. நம்ம டயாங்கும் சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்து நம்ம டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான், ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்கான். உடனே நம்ம டே வந்துட்டு அப்படியே ஷையாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வரான். பனானா மில்க் எடுத்துகிட்டு வரான். உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே எந்திக்கிறான். எந்திரிச்சு வந்து அந்த மில்கை வாங்குகிறான். வாங்கிட்டு அப்படியே நம்ம டயாங்கை வந்து அப்படியே ஹிப்பில் வந்து அப்படியே கையை வச்சு அப்படியே கூப்பிட்டு வரான். ஒரு மாதிரி கை தாங்கலாம் அப்படியே கூப்பிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறான் நம்ம டயாங்கை. அப்போ போல் வந்துட்டு ஜங்குக்கு வந்து வாட்ச் பண்ணுறான், டோரை லாக் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு போய்ட்டு டோரை போய் லாக் பண்ணுறான். லாக் பண்ணோடனே நம்ம டே ஒரு மாதிரி அப்படியே அப்படியே முழிக்கிறான். ஐயோ எதுவும் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே முழிக்கிறான். அவன் சின்ன பையன் தானே, ஸோ ஒரு மாதிரி பயப்படுறான். நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து உட்காரான். நம்ம டே பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே இந்த மாதிரி டேயோட தலையை வந்து அப்படியே தடவுறான். அப்போ வந்து டே வந்து ஒரு விஷயம் நினைக்கிறான், என்னென்னா மேரேஜ் அப்போ வந்துட்டு டேயும் ஜங்குக்கையும் வந்து கிஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ போல் வந்துட்டு நம்ம டேக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு மாதிரி நம்ம டேக்கு கையெல்லாம் நடுங்கும், ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிடும். அப்போ போல் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ்அப்பில் வருவோம், ஆனால் லிப்பு கிட்ட டச் பண்ண மாட்டான். நம்ம ஜங்குக்கு வந்து சொல்லுவோம் அப்போ போல் லிப்பு கிட்ட வச்சுட்டு கையை மறைச்சிட்டு பயப்படாத, உன் விருப்பம் இல்லாமல் நான் எதுவும் உன்னை பண்ண மாட்டேன், நீ பயப்படாத நார்மலாக அப்படின்னு. அது வந்து நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதில் வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பான் நம்ம டேயை. பரவாயில்ல, இவன் மேரேஜ் அப்போ வந்து உடனே நம்மளை வந்து கிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே யோசித்து பார்த்துட்டு அப்படியே இப்போ வரான் கான்சியஸ்க்கு. கரண்ட்டில் வந்து இப்போ வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு காலேஜுக்கு எவ்வளோ நான் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து டே கிட்டே கேட்குறான். டே ஒன்று, நான் 10 டேஸ் லீவ் போட்டேன். ஓ, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ இன்வைட் பண்ணல நம்ம மேரேஜுக்கு அப்படின்னு நம்ம ஜங்கு கேட்க, அதுக்கு நம்ம டே வந்துட்டு ஏன்னா எனக்கு மேரேஜ் சொல்ல முடியலை, யாருமே இன்னும் மேரேஜ் பண்ணலை, எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்காங்க, எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் நான் சிக்கன் பாக்ஸுன்னு சொல்லி நான் போய் சொல்லி நான் லீவ் போட்டுட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு சிரிச்சிட்டு இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், அப்போ நீ உனக்கு மேரேஜ் ஆனதை சொல்ல மாட்டியா அப்படி சொல்லி நம்ம ஜங்கு கேட்க, நம்ம டேயும் அப்படின்னு சொல்லி அப்படியே தலையாட்டுறான். அது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருதான். விட்டுட்டு சரி ஓகே நீ இப்போ ரெஸ்டடு, ரொம்ப நீ டயர்டாக இருப்ப, நீ இப்போ ரெஸ்டடு அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு மில்க் நீங்கள் குடிக்கலை அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டேக்கு வந்து ஊட்டி விடுறான். நம்ம டே வந்துட்டு இல்லை எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி நான் உனக்கு போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, இல்லை இல்லை வேணாம் 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 எனக்கு வேணாம், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜங்குக்கும் டேயை வந்துட்டு சரி தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சிடறான். அந்த மாதிரி நைட்டு ரெண்டு பேருமே தூங்குறாங்க. ஒரே பெட்டில் தான் தூங்குறாங்க, பக்கத்தில் பக்கத்தில் தான் தூங்குறாங்க. நம்ம டேயை வந்துட்டு நல்லா தூங்கிடுறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டேயவே பார்த்துட்டே இருக்கான். சே என்ன அழகுடா, இவ்வளோ அழகாக இருக்க, இவ்வளோ நாள் எங்கடா இருந்தேன், என் கண்ணிலே நீ படலை, சின்ன வயசுல இருந்து கூட நான் உன்னை பார்க்கல, இவ்வளோ அழகா இருக்க, ரொம்ப க்யூட்டா இருக்க, என் சொல்ல குட்டி, நீ ரொம்ப குட்டி, என் பேபி, அவ்வளோ அழகா இருக்க.
அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருக்கான். நம்மகிட்ட அப்படியே தூக்கத்தில் அப்படி ஒரு மாதிரி பண்ணுறவுன்னு அதையும் பார்த்து சிரித்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஜங்குக்கு. ரசிச்சுட்டே அப்படியே மறுநாளும் ஆகுது. ஜங்குக்கு வந்து மார்னிங்கே ஆஃபீஸ்லாம் போயிட்டான். இந்த மாதிரி நம்ம டயாங் வந்து எந்திக்கிறான். நம்ம ஜங்குக்கு அம்மா வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம டயாங்க்கு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து இந்தாட்டே நீ மில்க் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவனுக்கு குடிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. நம்ம டே உடனே போகும்போல பாட்டி எங்கே அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டோடனே பாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாட்டி இவ்வளோ நாள் உன் கூட இருந்தாங்க, அவங்களுக்கு டெய்லியும் வேலை இருந்துச்சு, இனி அவங்க ஃபுல்லாக இங்கே ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான். இனி இந்த வீட்டோட மகாராணி மாதிரி பாட்டி, நீ பாட்டி நினச்சி நீ கவலையே பட வேணாம், பாட்டி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம டேக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ஆனால் நம்ம ஜங்கு கம்மா வந்து நம்ம டேயை ஹக் பண்ணிக்கிறாங்க. வாட்சல்லவா நீ துக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, அம்மா நான் இருக்கேன் சரியா, உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு டேயோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறாங்க. நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேம்மா அப்படின்னு சொல்லி நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம டே வந்துட்டு காலேஜுக்கு போகணும் இல்லையா. ஸோ வந்துட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, நீ காலேஜுக்கு எப்போ போக போகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கு கூட அம்மா கேட்க, நான் 10 days லீவ் போட்டிருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஜங்குக்கு எங்கே அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொன்னோடனே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஹனிமூன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அவன் கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துடுவான், வந்தவுடனே நீங்கள் இன்றைக்கி நைட்டு ஹனிமூன் கிளம்பிடலாம் அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு அப்படி பார்க்குறான். ஒன்றும் சொல்ல முடியாதல்ல அம்மாட்ட, ஓகேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே இதை இங்கே முடிச்சுக்கிறேன்.